நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை 2022 தெரிவித்துக் கொள்கிறோம். நலமா நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நாம் இந்த எபிசோடில் 27 நட்சத்திரத்துக்கு இந்த 2022 எப்படி இருக்கும்னு பலனை சொல்ல இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த 2022 கிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் துலா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் 2022 எப்படி இருக்கும், கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பதிவு போடும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை வலியுறுத்தி சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு காலையில் தினமும் எழுந்து குலதெய்வ வழிபாடு, பிறகு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதையை சொல்லிகிட்ருக்கோம். அதிதேவதை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்யணும். ராமருடைய அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம், நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். காலையில் எழுந்து 108 முறை ஸ்ரீ நரசிம்மருடைய திருநாமத்தை சொன்னீங்கன்னு சொன்னாலே வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சுவாதிக்கு காயத்ரி மந்திரம் இருக்கிறது. ஓம் காம சாராயை வித்மகே மகா நிஷ்டாயை தீமகி தன்னோ சுவாதி பிரச்சோதியாத். இப்போது இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் காலையில் எழுந்து சொன்னீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவே போதுங்க உங்களுக்கு ஒரு கவசங்க. இப்போ இந்த புல்லட் ப்ரூஃப்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நீங்கள் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் சொன்னீங்கனாலே வாழ்க்கையில் உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த கிரகங்களும் எதுவும் ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை காயத்ரி மந்திரம் இதை சொன்னாலே போதும், குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலே போதும், வாழ்க்கையில் சுபீட்சம் கிடைக்கும். சரி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 2022 எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா பாருங்கள். இந்த ராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது. என்னங்க எங்களுக்கு தான் துலா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் அர்த்தாசிரம சனி நடக்குது. எங்களுக்கு எங்கெங்க 2022 நல்லா இருக்க போகுது, அர்த்தாசிரம சனி 2.5 வருஷம் இல்லைங்களா, அதனால் இந்த 1 வருஷமும் பிரச்சனையாக தான் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி புலம்புறது எங்களுக்கு கேட்குது. சரிங்க, சனி பகவான் மட்டுமா இருக்கிறார், மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குல்ல, மற்ற கிரகங்கள் நல்லது செய்கிறது இல்லை செய்ய இருக்கும் பொழுது அதை நீங்கள் வேணான்னு எப்படிங்க சொல்ல முடியும், கண்டிப்பாக கிடைக்கும். சனி வந்து உங்களுக்கு துலாத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சமடைகிற இடம். அப்போது உச்சமடைகிற இடமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களுக்கு செய்கிற அளவுக்கு ஒரு தீமைகளை தீய பலன்களை வழங்க மாட்டார். ஓரளவுக்கு விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனிக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணுங்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம்பாக வாழ, அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள்,
இந்த லக்ஷ்மி அது நரசிம்மனுடைய ஸ்லோகம் இருக்கிறது. சிம்மமுகிய ரௌத்ர ரூபிணியாம் அவை அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா. அவருடைய ஸ்லோகம் சொல்லுங்கள், அவர் திருநாமத்தை 108 தர சொல்லுங்கள், சுவாதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், குலதெய்வ வழிபாடு சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கவசத்தை நீங்கள் அணிஞ்ச மாதிரி, கர்ணன் கவச குண்டலத்தை அணிஞ்ச மாதிரி நீங்கள் இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களை மற்ற கிரகங்கள் எதுவும் பண்ணாதுங்க. தீமை பண்ண வேண்டிய கிரகங்கள் தீய பலனி தர இயலாது. அது சனி பகவான் உங்களுக்கு விகிதாச்சாரம் கம்மியாக தான் இருக்கும், தீய பலனி தருவது. சரி, இப்போ ராகு கேதுக்கள் பேச்சு இருக்குது, குரு பேச்சு இருக்குது. இந்த 2022 ராகு கேதுக்கள் பொறுத்தவரையிலையும் மார்ச் 21 வரைக்கும் இருக்கிற இடத்துலேயே இருந்து பலனை தந்துட்டுருக்கா. இப்போது உங்களுக்கு 8 ராகு நல்ல பலனை தருமா? அருமையான பலனை தரும். ராகுக்கு 8 ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட ரிஷபராகு உங்களுக்கு அற்புதமான இடம், ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ அது 8வது இடமா இருந்தாலும் இந்த ரிஷபத்தில் ராகு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலனையே தரும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 8வது ராகுவாக இருந்தாலும் எங்களுக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு இல்லை ஜெயில் தண்டனை இப்படின்லாம் தவறாக நீங்கள் வீதியில் என்ன வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 8வது வேறு வீடாக இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 8வது ராகு நிச்சயமாக எதை பல்ட் அடிப்பார், எதை கெடுதலை பண்ணுவார்னு சொல்லலாம். ஆனால் ரிஷப ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். அவர் 79 அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகம்தான். உங்களை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, தொழில் நடத்த போகணுமா, உள்நாட்டு வர்த்தகமாக வெளிநாட்டு வர்த்தகமாக ஏற்றுமதி இறக்குமதியாளர்களாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைங்க, வெளிநாடு சம்மந்தம் இருந்தால் தான் நல்லது நடக்கும், நாங்கள் உள்நாட்டில் இருக்கிறவங்க நல்லது நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் சரி, நல்லதே நடக்கும். எப்படி அவர் 3-11 பார்வைங்க, 3-11 பார்வையில் 10 வீட்டையும் பார்க்குறாரு, 6 வீட்டை பார்க்குறாரு. 6 வீட்டை பார்த்து உங்களுக்கு எதிரிகளை ஓட வரட்டுவார். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமானா இருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது கூட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6 வீட்டை பார்த்து 10 வீட்டை பார்க்குறார். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, நல்ல தொழிலில் புதுசாக தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும், நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்கனவே செய்கிற தொழில் சுணக்கமாக இருந்தால் இப்போது ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். தொழில் வர்த்தக மேன்மை, தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை எல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அந்த 79 ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த ராகு பகவானுக்கு இருக்கிறது. அடுத்தது அவர் வந்து கேது 2 இருப்பார். ஏங்க 2 கேது இருக்கிறார், நல்லதாங்க செய்வார், குடும்பத்தை அநியாயத்துக்கு பிரிப்பாருங்களே. அம்மா கண்டிப்பாக பிரிப்பார். அதாவது உங்கள் குடும்பத்தோடு சகஜமாக சந்தோஷமாக இருந்ததுனாலும் திருதிப்புன்னு பார்த்தா உங்களை தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருவாங்க வெளியே, இது மாநிலத்துக்கோ இல்லை வெளியூருக்கோ இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். இப்படி குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுங்கிறது அப்படி தான், அது ஒரு ரகம். இன்னொன்று, ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ இல்லை குடும்பத்தை விட்டு பிரியணுன்ற விதி உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்குதுன்னா கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக பிரிச்சிடுவார் கேது பகவான். கோர்ட்டு கேஸ்னாகி விவாகரத்தை வாங்கி கையில் கொடுத்துருவார். அதையும் எதிர்பார்க்கலாம் அந்த மக்களுக்கு. சரி, அப்போ 79 ராகு நல்லது செய்வார், கேது ஓரளவுக்கு நல்லது செய்கிறார், தசா புத்தி அடிப்படை நல்லா இருந்தார். சரி, அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி மார்ச் 21 அப்புறம் அப்போ ராகு வந்து 7 போயிடுவார், கேது 1 வரார். என்னங்க 7 ராகு ஸ்தான பலம் இல்லையே? ஆமாம், ஸ்தான பலம் இல்லை தான், ஆனாலும் வந்து உங்களுக்கு
மேஷராகு மேடான ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். மாமேடம் இருதுசுரா நண்டு கண்ணி ஐந்தெழுத்தில் கருணாகவும் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவான்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ மேஷமும் அதில் அடக்கும் அந்த அஞ்சு ராசியில். அப்போ மேஷம் ரிஷபம் ரெண்டுத்துலேயும் தான், ரிஷபத்துலேருந்து மேஷத்துக்கு வராங்க ராகு. அப்போ இந்த ஓராண்டு உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி அருமையான ஆண்டு, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ராகு கேது ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராஜயோக பலனை தரக்கூடிய இடமா ராகு அமை. மேஷ ராகு மேடான ராகு வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவார். உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், பாசிட்டிவ் இருந்துச்சு. ஏங்க இப்போ உள்நாட்டில் உள்நாடு உங்களுக்கு ஒன்பதாம் மூணு பதினொன்று பார்வை அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு, ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு. ஒன்பதாம் இடம் என்பது அவரும் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டுக்கு ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலாவாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு பூமிகாரகன் செவ்வாயினுடைய வீடு. நீங்கள் வரக்கூடிய பண வருவாய் அத்தனையும் நீங்கள் இடம் பூமி வீடு வாசல்னு செலவு பண்ணலாம், அதை வாங்கி போடலாம், சொத்து பத்து வாங்கலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். இப்படி பூமியில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கு ரொம்ப நல்ல ராஜ பலனை தருவார் ராகு பகவான். கண்டிப்பாக வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, அதுவும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். செங்கல் மணல் ஜல்லி இதனுடைய நிலையில் வேலை பார்க்கும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, ஹோல்சேல் டீட்டெயில்னு சிமெண்ட்டு கம்பி இந்த ஆர்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, ராகு கேது ஒன்றாம் இடத்துக்கு வர்றார், அவர் நல்லது செய்வாராங்க. கேது ஒன்றாம் இடம் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். நீங்கள் இது வரைக்கும் கலகலன்னு பேசிகிட்ருப்பீங்க வீட்டில் ஆஃபீஸ்லையும் வெளியில் நட்பு வட்டாரத்துலையும், ஆனால் இப்போ பார்த்தா மும்முனு இருப்பீங்க. தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி சமையல் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சிந்தனை இருப்பீங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை இருந்து உங்களை ஒன்று செய்கிற வேலை இல்லை தொழிலை பற்றி சிந்தனையோடு இருந்து அந்த தொழிலை நல்லா பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு நல்லதை ஞானகாரகன் இல்லையா ஞானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் கேதுவுக்கு ஸ்தான பலம் இல்லை, அவர் செய்யவும் மாட்டார். மீடியமாக தான் அவர் அது ஞானம் உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டார், மீதி எல்லாத்தையும் கொடுப்பார் கேது பகவான். அப்போ கேதுவுக்கு பிள்ளையாரை பிடிங்க, பிள்ளையாருக்கு ஸ்லோகம் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வந்து ஏப்ரல் 14 மேலே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏப்ரல் 14 மேலே குரு பகவான் இப்போ அது வரைக்கும் ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுக்கு குரு அஞ்சாம் இடத்தில் தான் இருக்கிறார். அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு ஸ்தான பலம் ஆகிறது. அஞ்சுங்கிறது அற்புதமான இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள், அங்கே தான் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, ஊரில் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறது, ஊரில் ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமான இடம் அது அஞ்சாம் இடம். பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பி நல்லா படிக்க வைக்கக்கூடிய அடையாளம் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்த்து அவரும் குரு பகவானும் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ அனுப்பலன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டூர் மாதிரி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற அளவுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் ஒரு சந்தோஷம், பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். 11ஆம் இடத்தை பார்க்குறார், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு ரெண்டாவது திருமணத்தை நடத்தி வைப்பார். இது சூப்பர். எண்ணிய காரியங்கள் நடந்தேறும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக அது பூரா சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். லாபம் லாபம் லாபம், எதை செய்தாலும் லாபம், எதை பேசினாலும் உங்களுக்கு ஆதாயம்.
மொத்தத்தில் இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ஸ்தான பலத்தையும் கொடுக்குறார், பார்வை பலம். அதுக்கு அடுத்தது இவர் ராசியை பார்க்குறார். ராசியை பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, தெளிவான சிந்தனை, எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இப்படி ஐந்தாம் இடத்திலாக பார்வை பலம், ஸ்தான பலத்தால் உங்களுக்கு பல வகையான வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார். ஏப்ரல் 21 மேலே, இது 14 மேலே. ஆறாம் இடம் என்பது சரியில்லாத இடம்தான், ஆனால் அவர் அங்கே சொந்த வீடு, ஆட்சி வீடு. ஆறில் பகுரு ஊரில் பகன்னு சொல்லுவாங்களே, எப்படிங்க? ஆமாம், இருந்தாலும் ஸ்தானபலம் அவர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்ற மாதிரி கிரகத்திலேயே பெரிய சுபகிரகம் குரு பகவான் தான். அவர் 2, 5, 7, 9, 11 இடங்களுக்கு வரும்பொழுது நல்ல பலனை தருவார், சூப்பரான பலனை வாரி வழங்குவார். ஆனால் மற்ற இடங்களுக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு அவர் அந்த ஸ்தான பலத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அப்போது கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வரும், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, இப்போ சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். சூப்பர். அப்போது ஸ்தான பலம் இதுவாச்சு. பார்வை பலம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருக்கிறவங்க அரசு ஊழியர்களாகட்டும் தனியார் துறையாகட்டும், இந்த காலகட்டம் ஏப்ரல் 21 மேலே 14 மேலே உங்களுக்கு அருமையான காலகட்டம், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பார்வை பலம் உங்களுக்கு அற்புதம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், சந்தோஷமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, உங்கள் ஊர் பக்கமாக போயிடுவீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவுகள் ஆகக்கூடிய இடம் சுப செலவுகள். சுப செலவுன்னு நீங்கள் நம்பி கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம். ஏன்னா சுப செலவு என்பது திருமணம், பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, வீட்டில் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இப்படி எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகள்னு தான் அடங்குது. அப்போ சுப செலவுகளை செய்வீர்கள். அதுக்கப்புறம் ஆறாம் இடத்து குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். பணவரவு அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை அதிகரிக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக செயல்படுவாங்க. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா? பணம் பல வகையில் வந்து உங்கள் பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும், பேங்க் பேலன்ஸை உயர்த்தும். ஸோ 11ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்னு வருவது, இந்த குரு பகவான் 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு பாருங்கள், 9, 10, 11, 12, 1, 2 இப்படி 6 இடத்த நீங்கள் அவர் பார்க்கும்பொழுது, ஏன்னா ஒரே இடத்துல இருந்தார்னா 3 பார்வை, இப்போ 2வது இடத்துக்கு மாறி போகிறாருன்னா 6 ஸ்தானத்தை பாவகத்தை பார்க்குறார். இந்த 6 பாவகமும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் குரு பகவானுக்கு உரிய சிறப்பே இது தாங்க. குருவே இல்லைன்னா ஜாதகமே இல்லைங்க, ஜோதிட உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுருக்கும். குரு பகவான் ஸ்தான பலம், பார்வை பலம், செயற்கை பலம், எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகம் நல்லா இருக்கும், எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அமக்கலமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் குரு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார்கள். அதுவும் 5ல் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு ஏப்ரல் 14 மேலே குரு போகிறார் பாருங்கள். அங்கே போய் ஒரு 120 நாள் வக்ரம் அடைகிறார். 120 நாள் ஜூலை 20 நவம்பர் 16 வரைக்கும். அப்போது வக்ரம்னா முன் வீட்டு பலனும் செய்வார். அப்போ 5ல் இருக்கிறது தான் ஐதீகம். கும்பத்தில் 221 நாள் அதிகபட்சமாக இருக்கிறார். மீனத்தில் 144 நாள் தான் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது அற்புதமான இடம்தானே குரு பகவானுக்கு. அப்போ உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? உங்களுக்கு 5ல் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். ராகு பகவானும் உங்களுக்கு எல்லையில்லா இன்பத்தை தரப்போகிறார். ஸோ அடுத்தது சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். நிச்சயமாக கொஞ்சம் ப்ராப்ளம் தான், 4 இருக்கிறது கொஞ்சம் சில பிரச்சனைகள், தாயாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம்,
குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும், சுகத்தில் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், உங்களுக்கும் இப்படி மாணவர்களுக்கு கல்வி கூட சரியாக இது இல்லாமல் போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஒரு 120 டேஸ் பாருங்கள், எப்போ இருந்ததுன்னா ஜூன் 15 அக்டோபர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த 120 நாளுங்கிறது 4 மாதம் ஆகிப்போம். அப்போது 12 மாதத்தில் ஒரு 8 மாதம்தான் அவர் அத்தாஷ்டம சனி உங்களுக்கு, மீதி 4 மாதமும் அத்தாஷ்டம சனி இல்லை, 3ல் சனி இருந்தால் யோக பாக்கியத்தை தருவார். அந்த 4 மாதமும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த 4 மாதமும் உங்களுக்கு சனி பகவான் எல்லையற்ற பலன்களை வாரி வழங்கப் போகிறார், ராஜயோக பலன்களை தருவார். அப்போது மொத்தத்தில் இந்த சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 2022 சில்வர் ஜூப்ளி அற்புதமான ஒரு ஆண்டு, சுபிட்சமான ஒரு ஆண்டு, நல்லதே நடக்கும். அதாவது வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, திருமண செலவு, மற்ற சுப செலவுகள், இப்படி எல்லாமே சுபமான ஒரு நிலை, நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். சனி பகவான் கூட ஒரு 4 மாத காலம் உங்களுக்கு யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். மொத்தத்தில் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு இந்த 2022 ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக, சந்தோஷத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும்.